அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அப்லேட் குதிரையின் ஏறு சவாரி தான். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் லீமன், ரோசன், ஹரி மற்றும் சிவா நாலு பேர் வந்து நம்ம குதிரையில் வந்து பயணிச்சிருக்காங்க. இது வந்து இன்று வந்து முதல் முறையாக இருக்கனால கொஞ்சம் சேஃப்டிக்காக குதிரையை வந்து நம்ம கையில் பிடிச்சி முத முறையாக பசங்க ஏறுறனால நம்ம வந்து அவங்கள மெதுவாக நடப்பழக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் பார்த்திங்கன்னா குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுற அளவுக்கு பசங்க வந்து தயாரிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தினமும் வந்து இந்த மாதிரி அடுத்த தலைமுறை பசங்களுக்கு வந்து நம்ம இந்த குதிரை ஏற்ற பயிற்சியை வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்று நம்ம வெண்பா அப்படிங்கிற இந்த அப்லேட் குதிரை, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு குதிரை கத்தியவார் கிராஸு. இது வந்து வண்டியிலையும் தெளிவாக போவோம், ஏறு சவாரியும் தெளிவாக போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் குதிரையை வந்து பசங்களை வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பழகி கொடுத்துட்ருக்கோம். பின்னாடி வண்டியெல்லாம் வந்துகிட்ருக்கு, குதிரைக்கு வந்து ரைட் இழுத்தா ரைட்டு, லெஃப்ட் இழுத்தா லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு அப்படியே குதிரையை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க அடுத்ததாக இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோஷன். இவர் தான் ரோஷன். இந்த பையன்தான் வந்து நம்ம லாயத்துலேருந்து பக்கத்தில் இருக்காப்புல. இவர் தொடர்ந்து நம்ம லாயத்துக்கு டெய்லியும் வந்து சாயங்காலம் வந்து குதிரைகளை கொண்டு வந்து பிடிச்சி கட்டுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 குதிரைகள் இருக்குது. பசங்க இல்லைன்னா குதிரைகளை பார்க்க முடியாது. என்றைக்குமே பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு முக்கியமாக வந்து ஒரு குதிரைக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. இங்கே வந்து நம்ம 13 குதிரைகளை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பசங்க வந்து தொடர்ந்து டெய்லி வந்து ஆளுக்கு 2 குதிரை 3 குதிரைன்னு மேய்ச்சல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சிவான்கிற பையன். இந்த பையன் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இது மாதிரி குதிரைகளில் பயணிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான தன்னம்பிக்கை திறனும் தகவல் பரிமாற்றம், குதிரையோட அவங்க வந்து பேசும்போது அதை வந்து விரட்டும் போது அதுக்கான தகவல் பரிமாற்றம் திறமையும் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாதிரி வந்து தானாகவே வந்து ஓட்டுற மாதிரி வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாப்புல. ஸோ தொடர்ந்து டெய்லி கொடுத்துட்ருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி தான் முதல் நாள். எல்லா பசங்களுக்குமே இன்றைக்கி தான் முதல் முறையெல்லாம் வந்து குதிரை மேலே ஏறி உட்காந்து காலை அணைச்சி முதுகு தண்டை வந்து நேராக வச்சு ரெண்டு கையிலையும் வந்து ரைனிஸ் கயிறை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி முதல் நாள் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பசங்களுக்கு நம்மளும் வந்து குதிரையில் ஏறி அவங்களுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறையா பேர்த்துக்கு போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.